புதுச்சேரியில் மேலும் 1 லட்சம் தடுப்பூசிகள் கொள்முதல். ரெம்டெசிவிர் மருந்தும் உடனுக்குடன் வழங்கப்படுவதாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தகவல். கர்நாடகாவில் முழு ஊரடங்கு எதிரொலி. வியாபாரிகள் கொள்முதலுக்கு வராததால் விதை வெங்காய மூட்டைகள் தேக்கம். நோய் தாக்குதலால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் மாமரங்கள் பாதிப்பு. நஷ்ட ஈடு வழங்க நத்தம் பகுதி விவசாயிகள் கோரிக்கை. வேலூரில் முன்பக்க கதவை மூடிவிட்டு மாற்று வழியில் வியாபாரம் செய்த பிரபல துணிக்கடை. ரூபாய் 1 லட்சம் அபராதம் விதித்து மாநகராட்சி ஆணையர் நடவடிக்கை. தஞ்சை மாவட்டம் திருவோணம் அருகே கண்ணீர் அஞ்சலி பிளக்ஸ் பேனர் விழுந்து பெண் உயிரிழப்பு. உரிய விதிகளை அமல்படுத்தாத உள்ளாட்சி அதிகாரியை கைது செய்ய பொதுமக்கள் கோரிக்கை. மேலாண்மை உதவி பணிகளை பற்றி ராணுவ தலைமை தளபதி நரவானே பிரதமர் மோடியை இன்று நேரில் சந்தித்து பேசினார். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இதுவரை 16 கோடியே 16 லட்சம் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட்டுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு 7 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உடல் வெப்பநிலை 98.6 டிகிரி பாரன்ஹீட்டுக்கு மேல் இருந்தால் வாக்கு எண்ணும் மையத்திற்குள் அனுமதி கிடையாது என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி கூறியுள்ளார். கொரோனாவுக்கு எதிரான போரில் உலக நாடுகளுக்கு தடுப்பூசி வழங்கும் களஞ்சியமாக அமெரிக்கா திகழும் என அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் உள்ள அமெரிக்கர்கள் விரைவில் நாடு திரும்புமாறு அந்நாட்டு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அப்போலோ 11 விண்வெளி வீரர் மைக்கேல் கொலின்ஸ் உடல்நலக்குறைவால் காலமானார். தேர்தல் அதிகாரிகள் பலருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதால் வாக்கு எண்ணிக்கைக்கு கூடுதல் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் ராயல்ஸ் கிரிக்கெட் அணி மத்திய அரசுக்கு கொரோனா நிதியாக 7.5 கோடி ரூபாய் நன்கொடையாக வழங்கியுள்ளது. குருவாயூர் கோவில் யானை பாகன்கள் 36 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்தியாவைச் சேர்ந்த நிதின் மேனன், ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த பால் ரீபல் கொரோனா அச்சம் காரணமாக IPL தொடரிலிருந்து விலகியுள்ளனர். புதுச்சேரியில் மேலும் புதிதாக 1 லட்சம் தடுப்பூசிகள் கொள்முதல் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் பிறந்த நாளை ஒட்டி ஆளுநர் மாளிகை அருகே உள்ள அவரது சிலைக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் தமிழ் அறிஞர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரிக்கு 1 லட்சம் தடுப்பூசி புதிதாக வாங்கப்பட உள்ளது என்றும் ஏற்கனவே 1 லட்சம் தடுப்பூசி கையிருப்பு உள்ளது என்றும் தெரிவித்தார். ரெம்டெசிவிர் மருந்து மட்டும் உயிர்காக்கும் மருந்து அல்ல, அதனால் மருத்துவர்கள் அந்த மருந்தை அவசியம் என்றால் மட்டும் பரிந்துரைக்க வேண்டும் என்று தான் மருத்துவர் என்பதால் இதனை தெரிவிப்பதாக கூறினார். மேலும் தேர்தல் வெற்றியை பட்டாசு வெடித்து கொண்டாடாமல் பட்டினியில் இருப்போருக்கு உதவி செய்து கொண்டாடுங்கள் என அரசியல் கட்சியினருக்கு வேண்டுகோள் விடுத்தார். இதுல ஒன்னே ஒண்ணு, ரெம்டெசிவிரை பொறுத்தவரைக்கும் நான் மக்கள்கிட்ட சொல்லிக் கொள்வது, நான் மருத்துவர்கள்ட்டே சொல்லிக் கொள்வது,
ரெம்டெசிவிரை பொறுத்த மட்டும் அதுக்கு என்று ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. அதை மீறி அது போட்டால் மட்டுமே சரியாயிடும் அப்படின்னு சில பேர் நினைத்து அதை எழுதி கொடுக்குறார்கள். மக்கள் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு. காலையில் எனக்கு அந்த கூட்டத்தை பார்த்து மூணு நாள் நான்கு நாள் நான் நிற்கிறேன்னு பார்த்து அழுது கொண்டிருக்கின்ற மக்களை பார்த்து உண்மையிலே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆனால் தயவு செய்து மருத்துவர்கள் ரெம்டெசிவிர் எப்போ வேணுன்றதை மட்டும் தெரிந்து கொண்டு மக்களுக்கு எழுதி கொடுக்க வேண்டும் என்று நான் இந்திய மருத்துவ கழகமே ஒரு புரோட்டோக்காலோட வரணுன்றதை நான் மிக தாழ்மையாக கேட்டுக்கொண்டேன். அதனால் என்னை பொறுத்த மட்டும் ரெம்டெசிவிர் ஒரு மருந்து தான். ஆனால் ரெம்டெசிவிரை தாண்டி நல்ல ஆக்சிஜன் வைக்கிறது, ஸ்டீராய்ட்ஸ் போடுறது, அதற்கென்ற அவசரகால மருந்துகளில் நோயாளிகளை காப்பாற்ற முடியும். இங்கே பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரெம்டெசிவிரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் நானே கையில் வாங்கிட்டு வந்தேன். தொடர்ந்து எந்த விதத்திலும் தட்டுப்பாடு வந்துவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். இப்போ 1000 ரெம்டெசிவிர் இப்போ கையில் இன்னைக்கு வாங்கியிருக்கோம். கர்நாடக மாநிலத்தில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு உள்ளதால் அங்குள்ள வியாபாரிகள் புஞ்சை புளியம்பட்டி வாரச்சந்தைக்கு வராததால் சின்ன வெங்காய விதை விலை குறைந்து தேக்கம் அடைந்தது. புஞ்சை புளியம்பட்டி வாரச்சந்தைக்கு ஈரோடு, திருப்பூர், கோவை, நாமக்கல் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கர்நாடக மாநிலத்தில் இருந்தும் சின்ன வெங்காயம் மற்றும் விதை வெங்காயம் விற்பனைக்கு கொண்டு வரப்படுகிறது. விதை வெங்காயத்தை வாங்க தாளவாடி மலைப்பகுதி மற்றும் கர்நாடக மாநிலம் கொள்ளைக்கால், சாம்ராஜ் நகர், மைசூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான விவசாயிகள் வருவது வழக்கம். இந்த நிலையில் இன்று புஞ்சை புளியம்பட்டி வாரச்சந்தைக்கு 800 மேற்பட்ட விதை வெங்காய மூட்டைகளை வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் விற்பனைக்கு கொண்டு வந்தனர். கர்நாடக மாநிலத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து உள்ளதால் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. வாகன போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளதால் கர்நாடக மாநிலத்திலிருந்து வியாபாரிகள் இன்று கூடிய சந்தைக்கு வரவில்லை. கடந்த 2 வாரங்களாக கிலோ 80 ரூபாய்க்கு விற்ற விதை வெங்காயம் இன்று விலை குறைந்து கிலோ 35 முதல் 45 ரூபாய் வரை விற்பனையானது. வழக்கமாக சந்தைக்கு கொண்டுவரப்படும் 800 மூட்டைகள் விற்பனையாகும் நிலையில் இன்று சந்தைக்கு கர்நாடக மாநில வியாபாரிகள் விவசாயிகள் வராததால் 400 விதை வெங்காய மூட்டைகள் மட்டுமே விற்பனையானது. வெங்காய மூட்டைகள் விற்பனையாகாமல் தேக்கமடைந்து வியாபாரம் பாதிக்கப்பட்டதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் இந்த ஆண்டு ஜனவரி 15 வரை தொடர்ந்து பெய்த மழையால் வடகரை பகுதியில் உள்ள குளங்கள் அனைத்திலும் நீர் நிரம்பியுள்ளன. குளங்களில் நீர் இருப்பை பயன்படுத்தியும் கிணற்று நீரை பயன்படுத்தியும் பெரியகுளம், தென்கரை, தாமரைக்குளம், வடுகப்பட்டி, ஜெயமங்கலம் உள்ளிட்ட பகுதியில் 2000 மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் 2 போக நெல் சாகுபடி செய்வதற்கான நடவு பணிகளை தொடங்கியுள்ளனர். தொடர்ந்து கோடை மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதால் இந்த ஆண்டு 2 போக சாகுபடி நல்ல மகசூல் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் நெல் விவசாயிகள் நடவு பணிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தனர். கர்நாடகாவை தொடர்ந்து நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்ற அச்சத்தால் கரூர் மாவட்டம் புகழூரில் வேலை செய்து வந்த 100 கர்நாடக மாநில தொழிலாளர்கள் மீண்டும் தங்களது சொந்த ஊர்களுக்கு திரும்ப தொடங்கியுள்ளனர். கர்நாடக மாநிலம் கொப்பால் மாவட்டத்தில் உள்ள கிராமங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் சுமார் 100 கரூர் மாவட்டத்திற்கு கரும்பு வெட்டும் கூலி பணிக்காக வந்திருந்தனர். தற்போது புகழூரில் இருந்து தமிழக அரசு பேருந்துகள் மூலம் கர்நாடக எல்லையான அத்திப்பள்ளி வந்து அங்கிருந்து தங்கள் சொந்த ஊர்களுக்கு லாரிகள் மூலம் திரும்பி வருகின்றனர். பெட்டி படுக்கைகள் குழந்தைகளுடன் கூட்டம் கூட்டமாக திரும்பி வருவது பார்ப்பவர்களை கண்கலங்க வைத்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல பகுதிகளில் இன்று மதியத்திற்கு மேல் லேசான நில அதிர்வு ஏற்பட்டது. நெல்லை மாவட்டத்தை ஒட்டியுள்ள ஆரல்வாய் மொழி, அஞ்சு கிராமம், மயிலாடி, கன்னியாகுமரி, கோவளம், கொட்டாரம், சுசீந்திரம் மற்றும் நாகர்கோவில் மாநகராட்சியின் சில பகுதிகளிலும் இந்த நில அதிர்வு உணரப்பட்டுள்ளது. இன்று மதியம் சுமார் 3:38 முதல் 3:42 வரையிலான நேரத்திற்குள் சுமார் 5 வினாடிகள் உணரப்பட்டதாக பொதுமக்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவில் கோட்டூர் பகுதியில் அமைந்துள்ள கன்னியாகுமரி அரசு ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள சிசிடிவி கேமராவில் லேசான நில அதிர்வு குறித்த காட்சி பதிவாகியுள்ளது. மேலும் இந்த லேசான அதிர்வால் மாவட்டத்தில் அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாத நிலையில் கூட இந்த நில அதிர்வு பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்துக்குளம் தாலுகா கோவில் குமரட்டியாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் கல்யாணி
52 வயதான அவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டதில் நோய் தொற்று இருப்பது உறுதியானது. இதைத் தொடர்ந்து அவருக்கு ஆக்சிஜன் படுக்கை ஒதுக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் திடீரென உயிரிழந்தார். இதுகுறித்து கல்யாணியின் கணவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் கல்யாணிக்கு ஆக்சிஜன் அளவு குறைக்கப்பட்டதன் காரணமாகவே மனைவி இறந்துவிட்டதாக தெரிவித்தார். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது எனவும் ஆனால் இவர்கள் ஆக்சிஜன் பற்றாக்குறை இல்லை என்பதை போல தோற்றத்தை ஏற்படுத்தி வருகிறார்கள் என குற்றம் சாட்டினார். இந்நிலையில் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 16 கிலோ லிட்டர் கொள்ளளவு கொண்ட திரவ ஆக்சிஜன் கொள்கலனில் 10.6 கிலோ லிட்டர் திரவ ஆக்சிஜன் இருப்பு உள்ளது எனவும் இதேபோல பி வகை 160 சிலிண்டர்களும் டி வகை 97 சிலிண்டர்களும் ஆக்சிஜன் கையிருப்பு உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் தெரிவித்துள்ளார். வேலூர் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் இரவு முழுவதும் ஆம்புலன்ஸிலேயே நோயாளிகள் காத்திருந்ததாக எழுந்த புகாருக்கு மருத்துவமனை டீன் விளக்கம் அளித்துள்ளார். அடுக்கம்பாறையில் உள்ள வேலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று காலை சுமார் 10 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கொரோனா நோயாளிகளுடன் அவசர சிகிச்சை பிரிவு முன்பு பல மணி நேரம் காத்திருந்ததாகவும் போதிய படுக்கை மற்றும் மருத்துவர்கள் இல்லாததால் தாங்கள் காக்க வைக்கப்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் செல்வி தெரிவிக்கையில் ஒரே நேரத்தில் 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுகள் வரும்போது இம்மாதிரியான பிரச்சினை ஏற்படுகிறது என்றும் வரும் நோயாளிகளை பரிசோதித்து வகைப்படுத்தி அவர்களை வார்டுக்கு அனுப்புவதற்கு எடுத்துக் கொள்ளப்படும் நேரமே காலதாமதத்திற்கு காரணம் என்றும் படுக்கைகள் பற்றாக்குறையோ மருத்துவர்கள் பற்றாக்குறையோ இல்லை என தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் நேற்று முன்தினம் இரவு டிஎஸ்பி வேல்முருகன் ஸ்டேட் வங்கி அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது அங்கு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களை அப்புறப்படுத்த கூறியுள்ளார். அப்போது சாயல்குடி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியாற்றும் மருத்துவர் மணிகண்டன் மற்றும் சக மருத்துவர் விக்னேஷ் ஆகியோர் தாங்கள் கொரோனா சிறப்பு மருத்துவ மையத்தில் மருத்துவர்களாக பணியமர்த்தப்பட்டுள்ளதாகவும் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு பொருட்கள் வாங்க கடைக்கு சென்றதாகவும் தெரிவித்துள்ளனர். ஆனால் அதை பொருட்படுத்தாத டிஎஸ்பி அவர்களை தரக்குறைவாக பேசியதோடு போலீஸ் வேனில் ஏற்றி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தியுள்ளார். அதன் பிறகு மருத்துவர்கள் தங்களது மேல் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து அவர்கள் டிஎஸ்பியிடம் பேசி அதன் பிறகு மருத்துவர்கள் வெளியில் அனுப்பப்பட்டுள்ளனர். டிஎஸ்பி மருத்துவ அதிகாரிகளிடம் பேசும்பொழுது மருத்துவர்கள் மது அருந்தியுள்ளதாக தெரிவித்தார். உடனே மருத்துவர்கள் பரமக்குடி அரசு மருத்துவமனைக்கு சென்று தாங்கள் மது அருந்தவில்லை என சான்றிதழ் பெற்றுள்ளனர். இதுகுறித்து அறிந்த மருத்துவர்கள் அநாகரிகமாக நடந்து கொண்ட டிஎஸ்பி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென இந்திய மருத்துவர்கள் சங்கம் சார்பாக மருத்துவர் முத்தரசன் தலைமையில் பரமக்குடி அரசு மருத்துவமனை முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் மாமல்லபுரம் திருக்கழுக்குன்றம் போன்ற பகுதிகளில் இன்று வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. சாலைகளில் சுட்டெரிக்கும் வெயிலால் காணல் நீர் தோன்றியது. நீண்ட தூரம் வாகனத்தில் பயணம் செய்தவர்கள் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் கண்ணை கூச செய்யும் கடுமையான வெயிலால் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இலங்கையில் கொரோனா தொற்றுக்கான எஸ்ட்ராசெனிகா என்ற கோவிஷீல்டு தடுப்பூசி வழங்கும் பணி 2வது கட்டமாக தொடங்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாளிகாவத்தை மத்திய அரசு மருத்துவமனையில் சுகாதார பணியாளர்கள் மருத்துவ பணியாளர்கள் முன்கள பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி வழங்கப்பட்டது.
நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதிகளில் தற்போது வறட்சி நிலவி வருகிறது. போதிய மழை இல்லாத காரணத்தால் வன விலங்குகளுக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் வன விலங்குகளின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய வனத்துறையினர் ஏற்கனவே சோலார் சக்தி மூலம் இயங்கும் மோட்டார்கள் வனப்பகுதிக்குள் பொருத்தப்பட்டு ஆழ்துளை கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து தொட்டிகளில் நிரப்பி வன விலங்குகளுக்கு குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் வனப்பகுதியின் பல்வேறு பகுதிகளில் இதேபோல் வன விலங்குகளின் தண்ணீர் தேவையை வனத்துறையினர் பூர்த்தி செய்து வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த ஒக்கேனக்கல் வனப்பகுதியில் ஏராளமான காட்டு யானைகள் வாழ்ந்து வருகின்றது. ஆண்டுதோறும் கோடை காலத்தில் உணவு மற்றும் தண்ணீர் தேடி ஒக்கேனக்கல் சாலை வழியாக காட்டு யானைகள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கடந்து செல்வது வழக்கமாக உள்ளது. அவ்வாறு கடந்த சில தினங்களாக 50க்கும் மேற்பட்ட யானைகள் கூட்டம் தினமும் மாலை நேரங்களில் சாலையை கடந்து வருகிறது. இதனால் யானைகள் கடக்கும் பகுதியில் வனத்துறை சார்பில் வன காப்பாளர்களை நியமனம் செய்து யானைகள் சாலையை கடக்கும்போது பொதுமக்கள் கவனமாக கடந்து செல்ல அறிவுரை வழங்க வேண்டும். அதே நேரத்தில் யானைகள் கடக்கும் நேரங்களில் போக்குவரத்தை நிறுத்தி யானைகள் கடந்த பிறகு போக்குவரத்தை அனுமதிக்க வேண்டும் என வன உயிரின ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். சென்னை ஆலப்பாக்கத்தில் உள்ள சென்னை பெருநகர குடிநீர் வாரியத்தில் பணியாற்றும் ஓட்டுநர்கள், ஊழியர்கள், அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. இதனை சென்னை குடிநீர் வாரிய வளசரவாக்கம் பகுதி செயற்பொறியாளர் ராஜாராமன் வழங்கினார். இதனை ஊழியர்கள் சமூக இடைவெளியுடன் சென்று வாங்கி பருகி சென்றனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இதனால் அணைக்கு நீர்வரத்து 2597 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 800 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. குடிநீருக்கு திறக்கப்படும் நீரின் அளவை காட்டிலும் அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகமாக இருப்பதால் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூர் வழியே உதகைக்கு செல்லும் மலை ரயில் சேவை கொரோனா 2வது அலையின் தாக்கம் காரணமாக கடந்த 21ஆம் தேதி முதல் நிறுத்தப்பட்டது. அண்மையில் நவீன வசதிகளுடன் கூடிய 4 மலை ரயில் பெட்டிகள் திருச்சி பொன்மலை ரயில்வே பணிமனையில் தயாரிக்கப்பட்டு அவை மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டன. இந்த 4 புதிய பெட்டிகளுடன் மலை ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. விரைவில் இவை சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று ரயில்வே நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்று 2வது அலை பரவி வரும் நிலையில் முடித்திருத்தும் தொழிலாளர்கள் கடைகளை திறக்கக்கூடாது என தமிழக அரசு அண்மையில் அறிவித்தது. இந்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகராட்சி பகுதியில் உள்ள 50க்கும் மேற்பட்ட முடித்திருத்தும் கடைகள் அடைக்கப்பட்டதால் தங்களது வாழ்வாதாரம் வெகுவாக பாதிக்கப்படுவதாக கூறி கடைகளை திறக்க அனுமதிக்க கோரி வட்டாட்சியர் திருநாவுக்கரசு மற்றும் நகராட்சி ஆணையாளர் உஷாராணி ஆகியோரிடம் மனு அளித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள காத்திருப்பு கிராமத்தில் கிராம வாழ்வியல் இயற்கை மருத்துவ சங்கம் சார்பில் இயற்கை மருத்துவ விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் மூலிகை, புகைமூட்டி, 5 பைசா செலவில் இயற்கை ஆக்சிஜன் உற்பத்தி செய்து முன்னோர்கள் வழியில் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் முறை, மூலிகை நீராவி குளியல் மூலம் நுரையீரலில் தேங்கியிருக்கும் கழிவுகளை அகற்றுவது, வாழை இலை குளியல் மூலமாக உடலில் தேங்கியுள்ள கழிவுகளை வேர்வை நீர் மூலமாக வெளியேற்றுவது மற்றும் புற்றுமண் குளியலால் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் அகற்றி சமநிலை பெற செய்யும் வழிமுறைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. முகாமில் பங்கேற்ற கிராம மக்களுக்கு இலவச சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டது. கொரோனா போன்ற எந்த வைரஸையும் எதிர்கொண்டு வாழ உதவும் இயற்கை மருத்துவ சிகிச்சைகளை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் எடுத்துக்கொள்வது உடலுக்கு நல்லது எனவும், மேற்கூறிய இயற்கை மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்வதால் பக்க விளைவு இல்லா நல்ல பலனை தரும் எனவும் இயற்கை மருத்துவர் சண்முக சுந்தரம் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும், ஏன் குறிப்பாக இந்தியா முழுவதும் இன்னைக்கு வந்து கொரோனா தொற்று வந்து பெரிய தொற்றுவாக இருக்குது. ஆக்சிஜன் பற்றாக்குறை, இப்படி பல்வேறு இடர்பாடுகளை வந்து இன்னைக்கு தமிழகமும் இந்தியாவும் சந்தித்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் இயற்கையிலே தீர்வு இருக்கிறது என்ற அடிப்படையில் நம் முன்னோர்கள் செய்த அந்த ஒரு வைரஸ் தொற்றிலிருந்து எப்படி நம்மளை காத்துக்கொள்வது என்ற முறையில் இன்னைக்கு வந்து வாழை இலை குளியல், புற்றுமண் குளியல்,
நீராவி குளியல் மூலிகையை கலந்து நீராவி குளியல் அதே போல் 5 பைசா 10 பைசாவில் ஆக்சிஜன் தயார் செய்து நாங்கள் வந்து இன்றைக்கி எல்லா பேஷண்ட்டுக்கும் கொடுத்துருக்குறோம். புற்றுமண் குளியல் புத்துணர்ச்சியை கொடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பொதுமக்கள் தெரிவித்தனர். கொரோனா தொற்று நோயிலிருந்து தன்னை எப்படி பாதுகாத்து கொள்வது என்பதற்காக இங்கே ஒரு சித்த வைத்திய முறையிலே ஒரு ஆயுர்வேத வைத்திய முறையிலே இங்கே நாங்கள் ஒரு மண் புற்று குளியலை நாங்கள் இப்போது நீராடி விட்டு வந்திருக்கிறோம். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள வைகை அணையிலிருந்து தினம்தோறும் குடிநீருக்காக 60 கண்ணாடி நீர் திறந்துவிடப்படுகிறது. இதில் பெரியகுளம் அருகே உள்ள குள்ளப்புறம் பகுதியில் வேகான் ஓடை பகுதியில் 2 ராட்சத குழாய் மூலமாக மதுரைக்கு குடிநீர் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த ராட்சத குழாயில் உடைப்பு ஏற்பட்டு நாள் ஒன்றுக்கு 50,000 லிட்டர் நீர் வீணாக்கி வருவதாக தெரிகிறது. தொடர்ந்து ராட்சத குழாயில் ஏற்பட்ட உடைப்பை சரி செய்யாவிட்டால் உடைப்பை பெரிதாக்கி மதுரை மாநகராட்சி பகுதி மக்களுக்கு குடிநீர் வழங்க முடியாத நிலை ஏற்படும் அபாயம் உள்ளது என கூறப்படுகிறது. எனவே மதுரை மாநகராட்சி குடிநீர் வாரிய நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மூவாயிரம் சதுர அடிக்கும் மேல் உள்ள கடைகளை அடைக்க சொல்லி அரசு உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் விதிகளை மீறியும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றாமலும் முன்பக்க கதவு அடைத்து கடைக்குள் வாடிக்கையாளர்களை வைத்து வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த பிரபல தனியார் நகைக்கடையை வருவாய்த்துறையினர் பூட்டி சீல் வைத்தனர். தகவலின் பேரில் கச்சேரிமேடு பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட நகராட்சி அதிகாரிகள் நகைக்கடைக்குள் முகக்கவசம் கூட அணியாமல் 150-க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் இருந்ததால் அவர்களை வெளியில் அனுப்பி கடையை பூட்டி சீல் வைத்தனர். தமிழக அரசு 3000 சதுர அடி கொண்ட துணி கடைகள் மற்றும் இதர கடைகளை மூட உத்தரவிட்டது. அதன் பேரில் வேலூர் மாநகராட்சி பகுதியில் 3000 சதுர அடி கொண்ட 23 கடைகள் மூடப்பட்டது. இந்நிலையில் இன்று காலை சத்துவாச்சாரி பகுதியில் உள்ள பிரபல துணி கடையில் முக்கிய நுழைவாயில் வழியை மூடிவிட்டு வேறு வழியில் வாடிக்கையாளர்களை உள்ளே அனுப்பி வியாபாரம் நடைபெற்று வருவதாக தகவல் சென்றதாக தெரிகிறது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற வேலூர் மாநகராட்சி அதிகாரிகள் அந்த துணிக்கடைக்கு 1,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் இனிமேல் தவறு செய்தால் 3 மாத காலம் கடையை மூடிவிட வேண்டியிருக்கும் என எச்சரிக்கை விடுத்து சென்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் முறையான அனுமதி இல்லாமல் கட்டி முடிக்கப்பட்ட கிறிஸ்தவ தேவாலயத்தை மூடுமாறு மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது. மானாமதுரையில் சிவகங்கை ரோட்டில் தயாபுரம் பகுதியில் கிறிஸ்தவ தேவாலயம் கட்ட கட்டுமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது மாரிமுத்து என்பவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இது தொடர்பாக வழக்கு தாக்கல் செய்தார். அதில் மாவட்ட நிர்வாகத்தின் முறையான அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டு வரும் கிறிஸ்தவ தேவாலயத்தின் கட்டுமான பணிகளை நிறுத்த உத்தரவிட வேண்டுமென கூறியிருந்தார். இந்த வழக்கில் ஆஜராகி விளக்கமளித்த அரசு தரப்பு ஏற்கனவே தேவாலயம் கட்டுமான பணிகள் முடிந்து வழிபாட்டிற்கு தேவாலயம் திறக்கப்பட்டுவிட்டதாக தெரிவித்தது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் கிறிஸ்தவ தேவாலயத்திற்கு கட்டுமான பணிக்கு அனுமதி அளிக்க ஊராட்சி நிர்வாகத்திற்கு அதிகாரம் இல்லை, மாவட்ட நிர்வாகம்தான் அனுமதி அளிக்க வேண்டுமெனவே தேவாலயத்தின் நிர்வாக தரப்பினர் கிறிஸ்தவ தேவாலயத்தை உடனே மூட வேண்டும், இல்லையென்றால் மானாமதுரை வட்டார வளர்ச்சி அலுவலர் மூட வேண்டும் என உத்தரவிட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பைபாஸ் சாலையில் லாரியில் இருந்து தவறி விழுந்த பிளாஸ்டிக் பொருட்கள் அடங்கிய மூட்டையை பார்த்த பொதுமக்கள் தாராபுரம் நகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தாராபுரம் நகராட்சி அதிகாரிகள் விசாரணை நடத்தியதில் ஈரோட்டிலிருந்து பார்சல் சர்வீஸ் மூலம் தாராபுரம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளுக்கு தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் கடத்தி வந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து பிளாஸ்டிக் கடத்தி வரப்பட்ட லாரி மற்றும் பார்சல் சர்வீஸ் நிறுவனத்தின் மீது நகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டனர். இதில் லாரியிலிருந்து 100 கிலோ பிளாஸ்டிக்கை பறிமுதல் செய்து 15,000 அபராதம் விதித்தனர். கொரோனா பரவல் அதிகரிக்கிறதுக்கு காரணம் வந்து மக்கள்லாம் வந்து தேவையில்லாமல் கொஞ்சம் அதிகமாக வந்துகிட்டு இருக்காங்க. எப்போதும் போலயே இப்போ இந்த நேரத்தில் வந்து மக்கள் வந்து தேவையில்லாமல் வராமல் அவசியமானதுக்கு மட்டும் வெளியில் வந்துட்டு அதுவும் ஒரு ஆள் மட்டும் வீட்டிலேருந்து வந்து வாங்கிட்டு போனாங்கன்னா கொஞ்சம் குறையும். சமூக இடைவெளி விடுறது கிடையாது. மக்கள் சில பேர் வந்து மாஸ்க் அணிய மாட்டேங்கிறாங்க. இன்னும் இந்த விஷயத்தையெல்லாம் அவங்க கடைபிடிக்கணும்.
இப்போ எங்கெல்லாம் நாங்கள்லாம் வந்து மாஸ்க் எல்லாருமே போட்டிருக்கோம், சானிடைசர் யூஸ் பண்ணுறோம், கையெல்லாம் உடனே உடனே ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருத்திருக்கோம் கழுவிட்டுருக்கோம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம். அரசு சொல்கிறதையும் கேட்டு மக்கள் வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். மக்கள் சமூக இடைவெளியை கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும், மாஸ்க் போடணும், அப்பப்போ கை கழுவணும். இதெல்லாம் செஞ்சாலே கொரோனா பரவல் கண்டிப்பாக குறையும். எங்கள் நிறுவனத்தை பொறுத்தவரையும் மாஸ்க் போட்டால் மட்டும்தான் உள்ளார அனுமதிக்கிறோம். வர எல்லாருக்கும் சானிடைசர் கொடுக்குறோம். ஊழியர்கள் கண்டிப்பாக மாஸ்க் இல்லாமல் பணியாற்றக்கூடாதுங்கிறது ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கோம். இந்த அடிப்படைகளை கடைப்பிடித்தாலே கொரோனா பரவல் கண்டிப்பாக குறையும். ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகக்குள்ள கண்டிப்பாக மாஸ்க் அணிய வேண்டும், இடைவெளியை பின்பற்ற வேண்டும். சரியான விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க, பயங்கிறது இல்லை. இந்த பைக்கில் எல்லாம் மாஸ்க் போடாமல் போடுறாங்க, கடைக்கு வர மாஸ்க் போடாமல் வர்றாங்க. நாங்களும் எவ்வளோ சொல்லிட்டு தான் இருக்கேன், மாஸ்க் போட்டுவாங்கம்மா அப்படிங்கிறாங்க. அதை அலட்சியப்படுத்துறாங்க. வேறு ஒன்றும் கொரோனா பரவல் முக்கியமாக காரணம் பயம் இல்லை, மக்கள்கிட்ட பயம் கிடையாது. மக்களோட விழிப்புணர்வு இல்லாததுனாலையும் அவங்க வந்து சமூக டிஸ்டன்ஸ் அரசாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த சமூக டிஸ்டன்ஸ் சோசியல் இதை வந்து டிஸ்டன்ஸை வந்து கீப்பப் பண்ணாமல் இருக்கிறதுனாலையும் இன்னும் அதை பற்றி என்ன ஒரு அவேர்னஸ் இல்லாததுனாலையும் தான் இது பரவி பரவிட்டு இருக்கு. அதேமாரி ஒரு சின்ன தலைவலி காய்ச்சல் எது இருந்தாலும் அவங்க வந்து அதை வந்து அசால்ட்டாக எடுத்துக்காமல் உடனடியாக மருத்துவரை அணுகி அதுக்கு என்னவோ அதை தேவையானதை எடுத்துக்கணும். கொரோனா பற்றி விழிப்புணர்வு மக்களுக்கு கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. 70% தான் இருக்குது. பாதி பேர் பார்த்திங்கன்னா ஒரு 80% பேர் தான் முகக்கவசம்லாம் அணிஞ்சிட்டு போகிறாங்க. 20% பேர் சாதாரணமாக போயிட்டுருக்காங்க. நமக்கு தான் பயமாக இருக்குது. சானிடைசர் போட்டு கை கழுவிக்கணும். கடைக்கு வர்றவங்கள கூட்டமாக இருந்தால் கொஞ்சம் இருந்துட்டு போவோம், அவங்க ஜாமான் வாங்கிட்டு போகும்போ வாங்கிட்டு போட்டோம், நம்ம வாங்கிட்டு போவோம் அப்படின்னு கொஞ்சம் பொறுமை வேணும். எந்த பொறுமையும் இல்லை, எல்லா கடையிலையுமே மோதிக்கிட்டு நிற்கிறாங்க. இன்னும் மக்கள் வந்து இப்போ நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கூட்டம் கூட்டமாக அட்டன் பண்ணுறதுனால அதிகமாகுது. இன்னொன்று வந்து சமூக இடைவேளை சரியாக அவங்க ஃபாலோ பண்ணாத ஒரு ரீசன். மாஸ்க்கும் வந்து நிறைய பேர் வந்து போடுறதே இல்லை. அப்படி போட்டிருந்தாலும் அவங்க அதை ஒழுங்காக போடாமல் இருக்கிறதும் ஒரு காரணம் தான். வெளியில் ஏதாவது போயிட்டு வந்தாலும் நம்ம ப்ராப்பராக அந்த ஹைஜீனை மெயின்டைன் பண்ணால் பின்வரும் காலங்களில் வந்து நமக்கு கொரோனா வந்து கட்டுக்குள்ளே வரும். முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலே இருக்கிறது, குறிப்பாக வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து எந்த ஃபங்க்ஷன் இல்லை கூட்டமாக இருக்கிற அந்த கோயில் திருவிழா அந்த மாதிரியான இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டா கொரோனா பரவல் வந்து கட்டுப்பாடுக்குள்ள வரும்னு தோணுது. பொள்ளாச்சியில் இருந்து கேரளாவுக்கு கடத்த முயன்ற 4.5 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலையில் இருந்து கேரளாவுக்கு ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக ஆனைமலை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து ஆனைமலை பெரிய பள்ளிவாசல் அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அங்கு சந்தேகத்திற்கிடமான வகையில் வந்த டெம்போவில் போலீசார் சோதனை செய்தனர். அதில் சுமார் 4.5 டன் ரேஷன் அரிசி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து ரேஷன் அரிசி கடத்தலில் ஈடுபட்டதாக ரஃபிக், முகமது ரஃபிக், பகிபுல்லா ஆகியோரை பிடித்து ஆனைமலை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் மாவட்ட நிர்வாகம் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் 3000 சதுரடி உள்ள சூப்பர் மார்க்கெட் திறக்க தடை செய்யப்பட்ட நிலையில் காதர்பேட்டை பகுதியில் அருகில் இயங்கி வந்த சூப்பர் மார்க்கெட் மற்றும் பேருந்து நிலையம் மற்றும் நியூ டவுன் பகுதியில் சமூக இடைவெளி இல்லாமல் இயங்கி வந்த 2 தேநீர் கடைகள் உட்பட 6 கடைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்து நடவடிக்கை எடுத்தனர். மேலும் தொடர்ந்து விதிமுறைகளை மீறி செயல்படும் கடைகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தனர். நீலகிரி மாவட்ட தமிழக கேரள எல்லையில் உள்ள 3 டாஸ்மாக் கடைகளில் கடந்த 2 நாட்களில் 30 லட்சம் ரூபாய்க்கு மது பாட்டில்கள் விற்பனையாகியுள்ளன எனவும் இது வழக்கத்தை விட அதிகம் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் ஊரடங்கு காரணமாக மதுபான கடைகள் அனைத்தும் மூடப்பட்டு உள்ளதால் அங்குள்ள மக்கள் தமிழக கேரள எல்லையில் உள்ள நம்பியார் குன்னு, தாளூர், ஐயன்கொள்ளி ஆகிய 3 டாஸ்மாக் கடைகளுக்கு படையெடுக்கின்றனர். கடந்த 3 நாட்களாக தமிழக எல்லையில் உள்ள இந்த டாஸ்மாக் கடைகளில் கேரளாவில் இருந்து வரும் மக்கள் நீண்ட வரிசையில் காத்து நின்று மதுபாட்டில்களை வாங்கி செல்லும் காட்சிகளை காண முடிகிறது. அவ்வாறு வருபவர்களால் தமிழக பகுதிக்குள் கொரோனா நோய் தொற்று பரவும் அபாயமும் அதிகரிக்கிறது. இந்த நிலையில் கடந்த 2 தினங்களில் குறிப்பிட்ட 3 டாஸ்மாக் கடைகளின் விற்பனை அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. கொரோனா தொற்றின் 2ஆம் அலை காரணமாக ஊரடங்கு விதிமுறைகளின்படி தமிழக அரசு உணவகங்கள் மற்றும் டீ கடைகளில் பார்சலுக்கு மட்டுமே அனுமதி தரப்பட்டுள்ளது. அங்கேயே உணவருந்த டீ அருந்த தடை செய்யப்பட்டுள்ளது.
இந்நிலையில் மன்னார்குடி பந்தலடி பகுதியில் நகராட்சி அதிகாரிகள் ஆய்வில் ஈடுபட்டனர். அப்போது அந்த பகுதியில் இயங்கி வரும் இரண்டு டீ கடைகள் தடையை மீறி வாடிக்கையாளர்களை கடையிலேயே டீ அருந்த அனுமதித்ததால் இரண்டு டீ கடைகளுக்கும் நகராட்சி அதிகாரிகள் அபராதம் விதித்தனர். மேலும் தொடர்ந்து விதிமுறையை மீறி நடந்தால் கடைகள் பூட்டி சீல் வைக்கப்படும் என எச்சரித்தனர். முருகனின் அறுபடை வீட்டுக்கும் இணையான சிக்கல் சிங்காரவேலர் ஆலயம் நாகை அருகே அமைந்துள்ள சிக்கலில் உள்ளது. இந்நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்புக்காக அப்போதைய நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தினம் அவர்களால் 2020 புறக்காவல் நிலையம் திறந்து வைக்கப்பட்டது. புறக்காவல் நிலையம் திறந்து ஒரு சில நாட்கள் மட்டுமே காவலர்கள் பணியில் இருந்தனர். அதன் பின்னர் பூட்டப்பட்ட கதவு இன்னும் திறக்கவே இல்லை. நாகையிலிருந்து திருச்சி செல்லும் சாலையில் சிக்கல் கடை வீதியில் மெயின் ரோட்டில் இந்த புறக்காவல் நிலையம் அமைந்துள்ளதால் இரவு பகலாக அனைவரும் பயன்பெறும் வகையில் இருந்தது. ஆனால் காவலர்கள் பணியில் இல்லாத காரணத்தால் தற்போது கட்டிடம் மட்டும்தான் உள்ளது. சிக்கல் மற்றும் அருகில் உள்ள ஊர்களில் நடைபெறும் சிறிய அளவிலான குற்றங்களை கூட தெரிவிக்க கீழ்வேலூர் காவல் நிலையம் செல்ல வேண்டியது உள்ளது. எனவே சிக்கல் பகுதியில் செயல்படாமல் உள்ள புறக்காவல் நிலையத்தை மீண்டும் திறக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை இந்தியன் வங்கியில் பெண் பணியாளர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து வங்கி தற்காலிகமாக 2 மூடப்படுவதாக வங்கி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வங்கி விடுப்பு 2 சனிக்கிழமை மே தினம், ஞாயிற்றுக்கிழமை வழக்கமான விடுமுறை என மொத்தம் வங்கிக்கு 4 விடுமுறை என்பதால் வாடிக்கையாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு வரும் அரசியல் கட்சி முகவர்கள் 72 முன்னதாக கொரோனா பரிசோதனை செய்து நெகட்டிவ் சான்றிதழ் அல்லது முதல் தடுப்பூசி போட்டிருப்பதற்கான சான்று வைத்திருக்க வேண்டும். அவ்வாறு வைத்திருக்கும் நபர்களை மட்டுமே அனுமதிக்க அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் பதிவு செய்யப்பட்டுள்ள 240 முகவர்களுக்கு ஓமலூரில் உள்ள வேலசாமி செட்டியார் பள்ளி வளாகத்தில் வட்டார மருத்துவ அலுவலகம் சார்பில் கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை நாகமலை புதுக்கோட்டை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெறவுள்ளது. இந்த மையத்தில் பணியாற்றவுள்ள வருவாய் மற்றும் பேரிடர் துறை அலுவலர்கள் மற்றும் அரசியல் கட்சி வாக்குச்சாவடி முகவர்கள் என 150 மேற்பட்டோருக்கு உசிலம்பட்டி தாலுகா அலுவலகத்தில் தொட்டப்ப நாயக்கனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பில் சிறப்பு முகாம் அமைக்கப்பட்டு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை வருகிற 2 நடைபெறவுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை கிருஷ்ணகிரியில் உள்ள அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் நடைபெறவுள்ளது. அதன்படி வாக்கு எண்ணும் மையத்திற்கு செல்லும் அரசு அலுவலர்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள், முகவர்கள், செய்தியாளர்கள் மற்றும் ஒளிப்பதிவாளர்களுக்கு கிருஷ்ணகிரி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் ஓசூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. மதுரை மருத்துவக் கல்லூரியில் 30 முதுநிலை மருத்துவ மாணவர் ஒருவருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த வாரம் மதுரை மருத்துவக் கல்லூரியில் பயோ கெமிஸ்ட்ரி பிரிவில் பணியாற்றிய பெண் பேராசிரியர் மற்றும் 1 மருத்துவ மாணவருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. இந்நிலையில் முதுநிலை மருத்துவ மாணவருக்கு தொற்று உறுதியானதை தொடர்ந்து அவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனைத் தொடர்ந்து மதுரை மருத்துவக் கல்லூரியில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு அவருடன் தொடர்பில் இருந்தவர்கள் பரிசோதனை செய்து கொள்ள சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே காதல் திருமணம் செய்து கொண்டு நாகராஜ் யுவஸ்ரீ ஜோடி காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தனர். உறவினர்களான நாகராஜ் யுவஸ்ரீ கடந்த 3 காதலித்து வந்ததாகவும் வீட்டினர் அவர்களது திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் நண்பர்கள் உதவியுடன் திருமணம் செய்து கொண்டதாகவும் காவல் நிலையத்தில் தெரிவித்துள்ளனர். பெண்ணின் தரப்பில் எதிர்ப்பு இருப்பதால் இருவரும் ஓமலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பாதுகாப்பு கேட்டு தஞ்சமடைந்துள்ளனர். பின்னர் இரு வீட்டாரையும் போலீசார் சமாதானம் பேசுவதற்காக வரவழைத்தனர். ஆனால் காவல் நிலையம் வந்த பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் ஒருவருக்கு ஒருவர் வாய் தகராறில் ஈடுபட்டனர். ஒருவருக்கு ஒருவர் தாக்கிக் கொள்ளும் சூழல் உருவானதைத் தொடர்ந்து போலீசார் இரு தரப்பினரையும் வெளியேற்றினர்.
பின்னர் மணப்பெண் யுவஸ்ரீ விருப்பப்படி அவரை மாப்பிள்ளை வீட்டாருடன் அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டோம் என்று இரு வீட்டாரிடமும் எழுதி வாங்கிக் கொண்டு அனுப்பி வைத்தனர். மதுரை அவனியாபுரம் பகுதியைச் சேர்ந்த இளங்கோவன் என்பவர் தன்னுடைய தாய் பெயரில் வாங்கிய வீட்டை பெயர் மாற்றம் செய்து வரி கட்டுவதற்காக மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட கிழக்கு மண்டல அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்தார். இந்நிலையில் கிழக்கு மண்டல அலுவலகத்தில் கணக்காளராக பணியாற்றி வரும் முத்துக்கணி ஈஸ்வரன் என்பவர் பெயர் மாற்றம் செய்து தர 8000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதனால் விரக்தியடைந்த இளங்கோவன் மதுரை மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கொடுத்த ஆலோசனையின் பேரில் ரசாயனம் தடவப்பட்ட பணத்தை இளங்கோவன் கொண்டு வந்து கொடுத்தபோது முத்துக்கணி ஈஸ்வரன் லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் கையும் களவுமாக சிக்கிக் கொண்டார். இதையடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். தஞ்சை மாவட்டம் திருவோணம் அருகே உள்ள மேலமேட்டுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் முத்துவீரப்பன். இவரது மகன் ரவிச்சந்திரன் கடந்த சில தினங்களுக்கு முன்பு முத்துவீரப்பன் மரணமடைந்தார். இதனால் மேலமேட்டுப்பட்டி நெடுஞ்சாலையில் ரவிச்சந்திரன் தனது தந்தையின் பிளக்ஸ் பேனர் வைத்துள்ளார். இந்நிலையில் புதுக்கோட்டை கரம்புக்குடி அம்மணிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த விஜயராணி என்பவர் தனது சகோதரர் வீட்டிற்கு சென்றுவிட்டு அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனத்தில் லிப்ட் கேட்டு வந்து கொண்டிருந்தார். மேட்டுப்பட்டி அருகே வந்தபோது ரவிச்சந்திரன் வைத்திருந்த பிளக்ஸ் பேனர் விஜயராணி மீது விழுந்தது. இதில் பலத்த காயமடைந்த விஜயராணி தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்த புகாரின் பேரில் திருவோணம் காவல்துறையினர் பிளக்ஸ் பேனர் வைத்த ரவிச்சந்திரனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவையாறு உட்கோட்டம் நடுக்காவேரி போலீசார் செல்போன் திருட்டில் ஈடுபட்ட 4 பேரை கைது செய்தனர். கடந்த செவ்வாய்க்கிழமை 2 சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது தன்னை வழிமறித்த 4 பேர் தன்னிடமிருந்த செல்போனை பறித்து சென்றதாக கிருஷ்ணமூர்த்தி என்பவர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையில் ஈடுபட்டனர். அப்போது ரகசிய தகவலின் பேரில் அம்மன்பேட்டை வளைவு அருகே இருந்த 4 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 2 இருசக்கர வாகனங்கள் மற்றும் 13 செல்போன்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே முத்துப்பேட்டை ஆலங்காடு பகுதியில் கடந்த பிப்ரவரி 22ஆம் தேதி அதிமுக கவுன்சிலர் ராஜேஷ் தலை துண்டிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஈடுபட்ட 5 பேர் ஏற்கனவே கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் தற்போது தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட கூலிப்படையைச் சேர்ந்த 6 பேரை முத்துப்பேட்டை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 5 இருசக்கர வாகனம், கார், துப்பாக்கி மற்றும் 5 ஆயுதங்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து அவர்களை திருத்துறைப்பூண்டி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கரூரில் பெட்ரோல் பங்கில் தொடர்ச்சியாக 3 நாட்கள் 500 ரூபாய் கள்ள நோட்டுகளை மாற்ற முயன்ற 2 நபர்களை பங்க் உரிமையாளர் பொறிவைத்து பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். கரூர் மாவட்டம் தென்னிலையைச் சேர்ந்தவர் பிரபு. இவர் அந்த பகுதியிலேயே பெட்ரோல் பங்க் நடத்தி வருகிறார். அவரது பங்கிற்கு தினமும் வந்த 2 நபர்கள் பெட்ரோல் போட்டுக்கொண்டு 500 ரூபாய் நோட்டு ஒன்றை கொடுத்துவிட்டு செல்வதை பிரபு கண்டுபிடித்துள்ளார். அதை நோட்டு என்னும் இயந்திரத்தில் சோதித்த போது அது கள்ள நோட்டு என தெரிய வந்தது. இதையடுத்து அந்த 2 நபர்களையும் பிடித்து வைத்துக் கொண்டு தென்னிலை காவல் நிலையத்திற்கு பிரபு புகார் அளித்தார். உடனடியாக அங்கு வந்த காவல் நிலைய உதவி ஆய்வாளர் அந்த 2 நபர்களிடம் விசாரணை நடத்திய போது அவர்கள் இருவரும் தென்னிலையில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையில் பாரில் வேலை பார்ப்பவர்கள் என தெரிய வந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள முத்துப்பட்டியைச் சேர்ந்த முத்தமிழ் செல்வம், தாதாக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த மேலிச்செல்வம், காணிக்கூரைச் சேர்ந்த மணிகண்டன் ஆகிய 3 நபர்கள் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் தொடர்ந்து நடந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து 3 பேரும் குற்றச் செயல்களில் ஈடுபடாமல் தடுக்க ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திக் பரிந்துரையின் அடிப்படையில் 3 நபர்களும் குண்டர் காவல் தடுப்பு சட்டத்தில் கைது செய்து மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். சிறையில் அடைக்கப்பட்ட 3 பேர் மீதும் கஞ்சா, கொலை முயற்சி, திருட்டு, வழிப்பறி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளது. பொ
பொள்ளாச்சி ஜூபிலி கிணறு வீதியில் பிரசித்தி பெற்ற ஆதிசக்தி விநாயகர் கோவில் அமைந்துள்ளது. கொரோனா பரவல் காரணமாக பக்தர்களுக்கு கோயிலுக்குள் அனுமதி இல்லை என்பதால் சிறப்பு பூஜை முடிந்தவுடன் கோயில் பூட்டப்பட்டது. இந்நிலையில் இன்று அதிகாலை பூஜை செய்வதற்காக பூசாரி கோவிலை திறந்துள்ளார். அப்போது உண்டியில் உடைக்கப்பட்டு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து அங்கு விரைந்த மேற்கு காவல் நிலைய போலீசார் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் தடயங்களை பதிவு செய்தும் மற்றும் அருகில் உள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தும் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். குடியிருப்புகள் அதிகம் நிறைந்த மையப்பகுதியில் அமைந்துள்ள கோயில் உண்டியலை உடைத்து கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்டம் மணவாசியைச் சேர்ந்த அசோக் என்பவர் கரூரில் உள்ள பாலிடெக்னிக் கல்லூரியில் படித்து வருகிறார். இவர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது அந்த வழியாக சென்ற டிப்பர் லாரி மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதையடுத்து அவரது உடல் உடற்கூறு ஆய்வுக்காக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. ஆனால் உடற்கூறு ஆய்வு செய்யப்படவில்லை. இதனால் அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் சுமார் 50 மேற்பட்டோர் கரூர் திருச்சி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். கொரோனா உள்ளிட்ட பிரச்சினைகளால் உடற்கூறு ஆய்வு செய்வதற்கு தாமதமாவதாகவும் விரைந்து உடற்கூறு செய்து உடலை வழங்குவதாக மருத்துவமனை நிர்வாகம் உறுதியளித்த பிறகு சாலை மறியல் கைவிடப்பட்டது. தஞ்சாவூர் பகுதியைச் சேர்ந்த ரகுபதி என்பவர் வேதாரண்யம் அடுத்த காடந்தேத்தியில் 150 கட்டுகள் வைக்கோலை தனது லாரியில் ஏற்றுக்கொண்டு ஊருக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது வைக்கோல் கட்டு மின்கம்பியில் உரசியதில் தீப்பிடித்து எரிந்துள்ளது. தகவல் அறிந்த தலைஞாகிறு தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். இதில் லாரியில் இருந்த வைக்கோல் கட்டுகள் முழுவதும் எரிந்து சேதமானது. இந்த விபத்தில் லாரியை ஓட்டி சென்ற ரகுபதி பலத்த காயமடைந்து திருவாரூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மரக்கடை அருகே உள்ள இரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கி ஊழியர்கள் காய்ச்சலால் அவதிப்பட்டனர். பரிசோதனையில் ஒரு வங்கியில் 3 பேருக்கும் மற்றொரு வங்கியில் இருவருக்கும் அருகில் உள்ள தபால் அலுவலகத்தில் ஒருவருக்கும் தொற்று உறுதியானது. இதனையடுத்து தபால் அலுவலகத்திற்கு விடுமுறை அளிக்கப்பட்டு மூடப்பட்டது. வங்கிகளில் சுகாதார பணியாளர்கள் கிருமி நாசினி தெளித்து சுத்தம் செய்தனர். இதனால் வங்கியில் வாடிக்கையாளர்கள் அனுமதிக்கப்படவில்லை. அதன்பின் சமூக இடைவெளியுடன் 5-5 வாடிக்கையாளர்களாக வங்கியினுள் அனுமதிக்கப்பட்டனர். ஏற்கனவே வங்கி வேலை நேரம் குறைக்கப்பட்டதுடன் வங்கி ஊழியர்களின் எண்ணிக்கையும் குறைந்ததால் வாடிக்கையாளர்கள் 100 மேற்பட்டோர் வங்கி வாசலில் நீண்ட நேரம் காத்து கிடந்தனர். நத்தம் பகுதியில் நோய் தாக்குதலால் மா விளைச்சல் பாதிப்படைந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் 1000 மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் மாங்காய் சாகுபடி செய்துள்ளனர். இந்த பகுதியில் விளையக்கூடிய மாம்பழங்கள் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களுக்கும் குளிர்பானம் தயாரிப்புக்கு வெளிநாடுகளுக்கும் அனுப்பப்படுகிறது. பிப்ரவரி மாதத்தின் தொடக்கத்தில் மரங்களில் பூக்கள் அதிக அளவில் பூத்தது. பூக்கள் வெயிலில் கருகி உதிர்ந்து விடாமல் இருப்பதற்காக மருந்துகளை வாங்கி விவசாயிகள் தெளித்துள்ளனர். மா பிஞ்சு காய்க்கும் நேரத்தில் மரங்களில் செல் நோய், தேன் நோய், பூக்களில் புழுக்கள் என மாறி மாறி நோய் தாக்கியதாலும் கடந்த சில நாட்களாக பலத்த காற்றுடன் பெய்த மழையினாலும் மரத்திலிருந்து பூக்கள் மொத்தமாக உதிர்ந்துவிட்டது. இதனால் தற்போது பூக்கள் இன்றியும் பிஞ்சு காய்கள் இன்றியும் மரங்கள் காணப்படுகிறது. எனவே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத் தொகை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நத்தம் பகுதி விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். கர்நாடக மாநிலத்தில் நேற்று முதல் 14 நாட்களுக்கு முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதை அடுத்து பெங்களூரு பகுதிகளில் தங்கி பணியாற்றி வந்த ஏராளமான தமிழ்நாட்டு மக்கள் நேற்று முன்தினம் முதல் தொடர்ந்து தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல தொடங்கியுள்ளனர். இதனால் மாநில எல்லையான ஓசூர் அருகே உள்ள ஜூஜுவாடி சோதனை சாவடி பகுதியில் கொரோனா தடுப்பு வழிகாட்டுதல் நெறிமுறைகளான உடல் வெப்ப பரிசோதனை, முகக்கவசம் அணிவதை உறுதி செய்வது, கைகளை சானிடைசர் கொண்டு கழுவுவது என்பன உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் தீவிரமாக அமல்படுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் தமிழகத்திற்குள் நுழைய இ பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. எல்லைப் பகுதியில் தமிழக அரசு அதிகாரிகளும் காவல்துறையினரும் தீவிரமாக கண்காணித்து வருவதுடன் ஒவ்வொருவரையும் பரிசோதனை செய்த பின்பே தமிழகத்திற்குள் அனுமதித்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி அருகே உள்ள அவதானப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா
மூன்று நாட்கள் நடைபெற்றது. மகா கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு கணபதி ஹோமத்துடன் துவங்கிய இந்த யாக கால பூஜையில் வாஸ்து ஹோமம், நவக்கிரக ஹோமம், பூர்ண கும்பஹோமம், பூர்ணாதி ஹோமம் உள்ளிட்டவை வெகு விமரிசையாக நடைபெற்றது. பின்னர் புண்ணிய நதியிலிருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீரை பம்பை உடுக்கை சத்தத்துடன் ஊர்வலமாக எடுத்து வந்த வேத விற்பனர்கள் கோபுர கலச கும்பங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து அருள்மிகு மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருவதால் மிக குறைந்த அளவே பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். வாழைத்தார் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலையில் உள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் உள்ள கருப்பூர், சர்க்கரை செட்டிப்பட்டி, தும்பிப்பாடி ஆகிய பகுதிகளில் சுமார் 500 மேற்பட்ட ஏக்கர்களில் வாழை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் வாழை இலைகளும் வாழைக்காய்களும் நன்கு விளைந்து அறுவடைக்கு தயார் நிலையில் உள்ளன. இந்நிலையில் தற்போது கொரோனா ஊரடங்கால் திருமணம், கோவில் திருவிழா போன்ற நிகழ்ச்சிகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதால் வாழைத்தாரின் தேவை பெரிய அளவில் குறைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். வாழை விவசாயிகள் பெரும்பாலும் முகூர்த்த நாட்கள், திருவிழாக்களை கணக்கிட்டு வாழை சாகுபடி செய்வது வழக்கம். பங்குனி, சித்திரை திருவிழாக்களை நம்பி வைக்கப்பட்ட வாழை இலைகள், காய்கள் நல்லபடியாக விளைந்துள்ள போதிலும் கொரோனா கட்டுப்பாடுகளால் வாழை இலைகள், வாழைக்காய் தேவை குறைந்து விலை வீழ்ச்சி அடைந்து வருகிறது. தோட்டத்தில் விளைந்துள்ள வாழைத்தார்களை வாங்குவதற்கு வியாபாரிகள் யாரும் வரவில்லை என்பதால் அவற்றை அறுவடை செய்யாமல் அப்படியே விட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ஏக்கர் ஒன்றுக்கு 100,000 வரை செலவு செய்துள்ள நிலையில் சாகுபடி செலவை எப்படி எடுப்பது என விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். வாழை பழங்களை விற்பனை செய்வதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு இளையாம்பாளையம் விவேகானந்த மகளிர் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் வரும் 2ஆம் தேதி வாக்கு எண்ணும் பணி நடக்க உள்ளது. இதில் பங்கேற்க உள்ள அனைவருக்கும் RT-PCR என்னும் கொரோனா பரிசோதனை திருச்செங்கோடு ஊராட்சி ஒன்றிய கூட்ட அரங்கில் நடைபெற்றது. அந்த வகையில் பல்வேறு கட்சிகளின் முகவர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள், ஊடக செய்தியாளர்கள், வாக்கு எண்ணிக்கை பணியாளர்கள் என ஏராளமானோர் கொரோனா பரிசோதனை செய்து கொண்டனர். இதில் தடுப்பூசி 2 முறை போட்டுக் கொண்டவர்கள் இந்த பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது இல்லை எனவும், ஊசி போட்டுக் கொண்டதற்கான சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள நிலையில் ஊசி போட்டுக் கொண்டவர்கள் கூட சிலர் பரிசோதனை செய்து கொண்டனர். மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே சிந்துப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் 96 வயதான ராமதேவர். இவருக்கு 92 வயதில் சோங்கம்மாள் என்ற மனைவியும் 3 மகன்களும் 3 மகள்களும் உள்ளனர். இந்நிலையில் 92 வயதான சோங்கம்மாள் வயது மூப்பு மற்றும் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். மனைவி இறந்த சோகத்தில் இருந்த ராமதேவரும் சிறிது நேரத்திலேயே மனைவி அருகிலேயே அமர்ந்து உயிரிழந்தார். இறுதி காலம் வரை ஒருவரை ஒருவர் விட்டு விலகாமல் வாழ்ந்து வந்த இந்த தம்பதி இறப்பிலும் ஒன்றாக இணைந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் நிகழ்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. வருகிற 2ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதை ஒட்டி நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி வாக்கு எண்ணும் மையத்தில் அனுமதிக்கப்படும் தேர்தல் எண்ணிக்கை பணி அலுவலர்கள், வாக்கு எண்ணிக்கை முகவர்கள், செய்தியாளர்கள் உள்ளிட்டோருக்கு கொரோனா பரிசோதனை முகாம் நாமக்கல் மாவட்டத்தில் 7 இடங்களில் நடைபெற்றது. இவற்றில் மொத்தம் 2,936 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற முகாமை வருவாய் கோட்ட ஆட்சியர் கோட்டை குமார் தொடங்கி வைத்து பார்வையிட்டார்.